உங்களுக்கு உங்களுக்கு விளையாட்டுனா பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்கும். எல்லாருக்கும் நம்ம அறிவியலில் வந்து நீர்ப்பாடத்தில் இருந்து ஒரு சின்ன விளையாட்டு கொடுத்துருக்காங்க. சின்ன விளையாட்டு, தாயக்கட்டை வச்சு அந்த விளையாட்டை விளையாட போகிறோம். அதுக்கு தேவை பார்த்தீங்கன்னா ஒரு தாயக்கட்டை, ரெண்டு தேவை இல்லை, ஒன்று தான் போதும். அதே மாதிரி அந்த புக்கிலேருந்து கட் பண்ணுது, ஆசிரியர் கையேட்டிலேருந்து கட் பண்ண பேப்பர் எல்லாத்தையும் தனித்தனியாக என்ன பண்ணிட்டோம், கட் பண்ணிட்டோம். இது எல்லாமே நான்காம் வகுப்புக்கானது. அதே மாதிரி இதுவும் வந்து நான்காம் வகுப்புக்கானது. அந்த ரெண்டு தாளையும் என்ன பண்ணணும், நம்ம ஒன்றா வச்சு தான் விளையாடணும். இங்கேருந்து தொடங்கி இங்கே வரைக்கும் முடியுது. முடிகிறப்போ யார்கிட்ட பல மணி ஜாஸ்தி இருக்குதோ அவங்க ஜெயிச்சவங்க. இதுக்கு வந்து மூணு டப்பா யூஸ் பண்ணுறோம். முதல்ல ஒரு டப்பாவில் வந்து மணி போட்டு வச்சிடறோம். அது முத்துக்களை அள்ளுவேன் அப்படின்ற வட்டத்தில் வச்சிடணும். இன்னொன்று வந்து நோய்களை தள்ளுவேன், அதில் ஒரு டப்பா வச்சுக்கணும். இன்னொரு டப்பா வந்து இது விளாட்றவங்களுக்கான டப்பா, இப்படி வச்சிடறோம். இது ரூல்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு இதை உருட்டி விட்டு தாயம் வந்தால் என்ன பண்ணோம், இங்கே தொடங்குற இடத்துலேருந்து இந்த இடத்துல வைக்கணும், சரியா? தாயம் வந்தால் ஒன்று வைக்கணும். அப்போ அந்த ஒன்றுக்கு என்னவோ அதை வந்து எடுத்து என்ன பண்ணணும், படிக்கணும். நான் ஒன்றாவது மட்டும் படிக்கிறேன். மூடி வைக்கப்பட்ட உணவை சாப்பிடுவது நல்ல பழக்கம், எனவே இரண்டு முத்துக்களை எடுத்துக்கொள்ளவும் அப்படின்னு இருக்காங்க. இப்போ வந்து இரண்டு முத்துக்களை நான் எடுத்துக்கிட்டேன், என் டபால போட்டுடுறேன். இதுக்கு என்ன பண்ணுறேன், உருட்டுறேன். ரெண்டு வருது, ஒன்று ரெண்டு வைக்கிறேன். திருப்பி என்ன வருது, மூணு. மூணு என்ன இருக்குது, உணவை பாதுகாக்க பாட்டிலில் மூடி வைப்பதால் நீங்கள் இரண்டு முத்துக்களை பெறுகிறீர்கள். அப்போ இதுலேருந்து நாங்கள் என்ன பண்ணிக்கணும், ரெண்டு முத்தை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கணும். சரி, திருப்பி உருட்டுறப்போ மைனஸில் வர்றது வரும். சில நேரத்தில் தூசி படிந்த உணவினால் உனக்கு இரண்டு முத்துக்கள் இழப்பு ஏற்படுகிறது அப்படி இல்லை. சரி, இழப்பு ஏற்படுதுன்றப்போ உன் நம்ம டப்பாலேருந்து என்ன பண்ணோம், ரெண்டு முத்தை எடுத்து இந்த நடுவில் இருக்கிறதுல போட்டணும். நம்ம இதுலேருந்து தான் இருக்கணும், இழப்பு ஏற்படுகிறது தான், புரியுதா? இதெல்லாம் முடிச்சுட்டு முடிவில் வந்த அப்புறம் யார்கிட்ட என்ன ஆகும், மணி இருக்குதோ அவங்க ஜெயித்தவங்க. சரி, இப்போ விளாட்லாமா? மூடி வைக்கப்பட்ட உணவை சாப்பிடுவது நல்ல பழக்கம், எனவே இரண்டு முத்துக்களை எடுத்துக்கொள்ளவும். படித்த உணவினால் உனக்கு இரண்டு முத்துக்கள் இழப்பு ஏற்படுகிறது. அஞ்சு புதிதாக தயாரிக்கப்பட்ட உணவை உண்பதால் இரண்டு முத்துக்கள் பரிசாக கிடைக்கிறது. எட்டு சுவையுள்ள பழக்களவை இரண்டு முத்துக்களை உங்களுக்கு கொடுத்து புத்துணர்ச்சி ஊட்டுகிறது. பதினொன்று சாப்பிடுவதற்கு முன்னம் பெண்ணம் நீங்கள் சோப்பால் கை கழுவுவதால்
பரிசாக இரண்டு முத்துக்களை எடுத்து கொள்ளுங்கள். பனிரண்டு நொறுக்கு தீனியாய் தவிர்த்து உலர் பழங்கள் மற்றும் விதைகள் போன்ற ஆரோக்கிய உணவை உட்கொள்வதால் உங்களுக்கு இரண்டு முத்துக்கள் பரிசாக கொடுக்கப்படுகிறது. பதினஞ்சு உடல் நலக்குறைவின் போது உண்ணக்கூடிய உணவுகளை தவிர்த்து வறுத்த பொறித்த உணவுகளை கொள்வதால் உங்களுக்கு இரண்டு முத்துக்கள் செலவு. பதினாறு உடல் நல குறைவின் போது அரிசி தானிய கஞ்சி பழச்சார் இளநீர் இட்டலி போன்ற எளிதில் செரிக்கும் உணவுகளை சாப்பிட்டு உடல் நலம் தேறியதால் இரண்டு முத்துக்களை வெல்கிறீர்கள். இப்போ எவ்வளோ இருக்கு உங்ககிட்ட?